ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிராக்கல் திங். இன்றைக்கி நாம் ஜெயம் ரவி சார் நடித்த இறைவன் மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நாம் ரிவ்யூ கொடுக்குறோம். பை த வே, இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, இப்போது சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆச்சு, நம்ம சித்தா ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இறைவனும் ரிலீஸ் ஆச்சு. இந்த மூணு படத்தில் எது ஒர்த்துன்னு சொல்லிட்டு நான் சென்டரில் இல்லை கிளைமேக்ஸில் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. ஸோ இந்த இறைவனோட மூவியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, புது டைரக்டர் தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. எடுத்த உடனே வில்லனை காமிச்சிடுறாங்க, இவர் தான் சைக்கோன்னு சொல்லிட்டு. அந்த சைக்கோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு லேடிஸை பார்ட் பார்ட்டாக கட் பண்ணுறாங்க, இல்லை பாதி பாடி கட் பண்ணுறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுறாங்க. அது எதுக்கு கட் பண்ணுறான், ஏன் கட் பண்ணுறாங்கலாம் புரியல. அவனுக்கு ஒரு சந்தோஷம் அதனாலன்னு சொல்லிட்டு எல்லோரும் கட் பண்ணி போட்டுனுக்கிறான். நம்ம ஹீரோக்கோ வந்துட்டு அதை பிடிக்கணுன்ற ப்ரெஷர் ஜாஸ்தி வருது. நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் நம்ம யார், நம்ம நயன்தாரா மேடம் கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, மச்சான் உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட தங்கச்சி தான் நம்ம நயன்தாராவே. எதுக்குன்னா, நான் என்றைக்கு சாப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும், அவங்க காருக்குள்ளே உட்காந்தா பெட்ரோல் பம்ப் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்றைக்கு சாவோன்னு அவங்களுக்கே தெரியாதனால ஸோ அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி இப்படியே படம் ஓடிட்டோம். இந்த பக்கம் சைக்கோ பாட்டு சாவச்சு நிற்பான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சைக்கோ கிட்ட மாட்டிப்பான். அது என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு வந்துட்டு எல்லாம் ஷாக் ஷாக்காக நடந்துடும். ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுரும், சைக்கோ பிடிச்சிருவாங்க. இப்போ மேலே போனாக்கா ஹாஸ்பிட்டலில் போனாக்கா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எத்துறாரு, அதனால் ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு நயன்தாரா வீட்டுக்கு வந்துட்டு நயன்தாரா கூட கொஞ்ச நாள் வாழ்கிறாங்கோ, காஃபி ஷாக் வைக்கிறாங்கோ. அங்கேருந்து வந்துட்டு என்னன்னாக்கா, இதுதான் இன்னொரு ட்விஸ்ட், இங்கே தான் திருப்பி சைக்கோ காட்டுறாங்க. சைக்கோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு டாக்டரை வச்சுருக்கான். அந்த டாக்டரை வந்துட்டு சைக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னுக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு லேடி வராங்கோ, பயப்படாத நான் உன்ன மாதிரி ஆன்டிஸ் எல்லாம் கொல்ல மாட்டேன், என்னோடய டார்கெட்டில் சின்ன பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர சொல்கிறான். டாக்டர் வந்த பிறகு காட்டுறாங்க, டாக்டர் முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் சைக்கோ தப்பிச்சிடுறான். ஸோ அவன் எப்படி தப்பிச்சான், பிரம்மான்ற கேரக்டர் எப்படி தப்பிச்சது அந்த சைக்கோ, அதுதான் இந்த படத்தோட பாதியோட இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நேரத்தில் வந்து ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பான். அந்த தங்கச்சி வந்து ரீல்ஸ் 1 மில்லியன் ரீச் ஆச்சுன்னா போதும், ரீல்ஸ் விட்டுறேன்னு சொல்லி நிற்பான். அது கொஞ்ச நாளில் வந்துட்டு எல்லோரும் கடத்தி பிரம்மா தப்பிச்சான் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு திருப்பி காண்டாயிடும். பார்த்துட்டே இருப்பான் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறது சைக்கோ பிடிப்பாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் சைக்கோ வந்துட்டு லாக் ஆவான் நினச்சி நிற்கும் போது சைக்கோ வந்து லாக் ஆகிடுவான். எப்படி லாக் ஆகிடுவான்னாக்கா, ஒரு ஹீரோவே கிட்னாப் பண்ணுவார், அந்த கிட்னாப்பில் சைக்கோ வர வைப்பார். அந்த சைக்கோ வந்துட்டு அப்போ லாக் பண்ணிட்டு சைக்கோ வந்துட்டு வேறவங்க போலீஸ்காரங்க கையில் சாவடிச்சிருவார். சாவடிச்சிக்கும் போது சைக்கோ சொல்லுவார், பிரம்மா என்ன சாவல்ல பார்த்தாக்கா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இதெல்லாம் இப்போயே ரிவ்யூ பண்ணிட்டேனாக்கா படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகாது. ஸோ பார்த்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட நான் வந்து பிளாட்டை முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒரு இதுக்கு மேலே தான் இந்த படத்தோட செகண்ட் வில்லனை காமிக்கிறாங்கோ, அவர் எப்படி எந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சைக்கோஸ் இருக்காங்கோ, இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு சைக்கோவாவது பரவாயில்ல, ஒரு மதத்தில் வந்து டேஞ்சர் இல்லைன்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவன் சாவடிச்சிருவான். இவன் ஐடென்டிஃபைடே பண்ண முடியாது, ஒரு இன்னோசென்ட்டாக இருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி சைக்கோஸ் நிறைய பேர் இருக்காங்கோ, நடமாடி நிற்கிறாங்கோ, பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ இந்த மூணு பாட்டில், சந்திரமுகி 2 ஆகட்டும், சித்தன் ஆகட்டும், இறைவன் ஆகட்டும், இந்த மூணு படத்தில் எதுப்பா நீ சஜஷன் பண்ணுற, இந்த வாரத்தில் வந்த படத்தில் நீ எது தியேட்டர் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சித்தன் படம் பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த மூவி ஒரு வாட்டி பாருங்கள். அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். நம்ம சேனல் ரிவ்யூ கொடுத்துருக்கோம், அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், போய் பாருங்கள். இல்லைன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோக்கு முன்னாடி பின்னாடி அது இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறைவன் மூவி பெட்டர் வாட்ச், சந்திரமுகி 2 பெட்டர் வாட்ச். பட் அந்த சித்தன்ற மூவி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கர்நாடகாவில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்பீச் கொடுக்கும்போது கொஞ்சம் தகராறு ஆச்சு, அதை பற்றி பேசலாம். நம்ம இப்போ நம்ம பெங்களூரில் தான் இருக்கோம். இங்கே பெங்களூரில் கரண்ட்டு என்ன பிரச்சனை நடத்துக்குதோ அதையும் பேசலாம், என்ன நைனுக்குது அதுவும் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, நைஸ் டு மீட் யூ. இதோட உங்களை இந்த வீடு பிறகு மிராக்கல் திங்க்.